ஹாய், வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். இப்போ நான் வந்து செஞ்சு காட்ட போகிறது வந்து பிசிபேலா பாத்து சாம்பார் சாதம். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு காய்கறிகள், உங்களுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடலாம். நான் இப்போ வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது காலிஃப்ளவர், முருங்கைக்காய், பட்டாணி வந்து கொஞ்சம் இருந்தது, பட்டாணி கொஞ்சம், எல்லாம் இதெல்லாமே போட்டு நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் திருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து எள்ளு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு இது சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 6 மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, இவ்வளோதான், இந்த இது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம எப்படி வறுத்து அரைச்சிட்டு நம்ம காய்கறிகளை எப்படி வேக வைக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. 1.5 கப்பு, அதாவது 1 கப்பு அரிசிக்கும் 1/2 கப்பு பருப்பு, 1.5 கப்பு மொத்தத்துக்கும், இதுக்கு வந்து நான் வந்து 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா இதுக்கு வந்து குழைவாக இருக்கணும் வேக வைக்கிறது. அதனால் 1:5 வச்சுருக்கேன், 1.5 வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துருவோம். தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு வாணலியில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்தது காய்கறியையும் போட்டுருவோங்க. காய்கறி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். காய்கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுவோம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிடுவோம். 2 டிராப் மட்டும் எண்ணெய் ஆயில் விட்டுக்கிடுவோம். மல்லியை போடுவோம். அடுத்தது கடலைப்பருப்பு போடுவோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுவோம். முதல்ல இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடுவோம். இது வறுத்து முடிச்சாச்சு, இனி அடுத்தது போட்டுக்கிடுவோம். அடுத்தது வெந்தயம் போட்டுக்கிடுவோம். எள்ளு போட்டுக்கிடுவோம். லைட்டாக பொரிய விடணும் ரெண்டையுமே. அடுத்து மிளகு போட்டுக்கிடுவோம். சீரகமும் போட்டுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. டக்குன்னு உடனே அடுத்தது எடுத்துடணும். அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடுவோம். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். இன்றைக்கி எனக்கு வந்து காலியாகிடுச்சு காஷ்மீரி சில்லி, அதனால் இந்த சில்லி போடுறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா போடுறதுக்கு. அடுத்தது வந்து தேங்காய் பூ போட்டுக்கணும். இதையும் நல்லா வாசம் வரும் மாதிரியே வறுத்துக்கோங்க. அந்த ஈரப்பதமெல்லாம் போக நல்லா வறுத்துக்கணும். இது வந்து கொப்பரை இருந்தால் ரொம்ப நல்லது, காஞ்ச இது. இது வந்து எனக்கு வந்து இப்போ தேங்காய் துருவல் தான் இருக்குது, அதை போட்டு இது பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து தேங்காவை நல்லா செவக்க வறுத்தாச்சு. அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துங்க, பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஆற விட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பாதி வெந்துருச்சிங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா குயிக்காக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பொடியை போட்டுருவோம். இப்போ வந்து பிசிபேலா பாத்துக்குரிய பொடியை நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க, அதை உள்ள போட்டுக்கிடுவோம்.
இந்த கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த ஒரு அரை டம்ளர் வேக கொஞ்சம் ஊற்றுவோம், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு சாதத்தை போட்டுருவோங்க. இப்போ வந்து குக்கரில் சாதம் வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, வெந்துருச்சு. நம்ம எடுத்த உடனே நல்லா கிண்டிக்கோங்க, அப்போனா நல்லா குழைவா நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அடுத்தது வந்து அதை தூக்கி சாதத்தை இதில் போட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த இதுலயே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்ப வந்து ஒரு சின்ன வாணலியில நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி இந்த சாதத்தில் அப்படியே போட்டுங்க. அவ்வளோதாங்க, பிசிபேலா பாத் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதே மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து இதுக்கு வந்து அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நான் அப்பளம் பொறிச்சு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்ப வந்து பிசிபேலா பாத் ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியே வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா இங்கே வந்து சைடில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு வந்துக்கிட்டே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.